ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரின்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூனம் சாரீஸ் அண்ட் ஜார்ஜட் சாரீஸ் எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூனம் சாரீஸ் அண்ட் ஜார்ஜட் சாரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கட்டுவாங்க. அதே மாதிரி கிரேப் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கட்டுவாங்க. ஏன்னா நம்மளோட ஊர் கிளைமேட்க்கு வந்து அது சூட் ஆகும் அப்படின்னா. ஆனால் அதுக்கு எப்படி ஸ்டைல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் தங்கக்கிட்ட இருக்கிற எல்லா கோல்டையும் எடுத்து ஆதிகாலத்துலேருந்து என்னென்ன கோல்டெல்லாம் வாங்கினாங்களோ எல்லாத்தையும் எடுத்து கீழேருந்து மேலே வரைக்கும் அடிக்கிப்பாங்க. அது வந்து ஸ்டைலுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணாதீங்க. ஏன்னா பட்டு சாரீஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணுறப்ப வந்து நம்ம எவ்வளோ கோல்டு போட்டாலும் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜார்ஜட் சாரீஸ் அண்ட் பூனம் சாரீஸ்க்கெல்லாம் வந்து கோல்டு வந்து ப்ரிஃபரபிள் வந்து கிடையாது. அப்படியே நீங்கள் கோல்டு போட்டாலும் மெல்லிசான ஒரு செயின் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு வேறு ஹேர் டூஸ் பண்ணுறப்ப எப்படி அந்த சாரியோட லுக்கவே மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த வாட்ச் அண்ட் பேங்கிள்ஸ் ரெண்டுமே வந்து பியூர் கோல்டன் கலர் கிடையாது. இது வந்து ஒரு காப்பர் மிக்ஸ்டு கலரில் வந்து நான் வேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி வந்து ஆரஞ்சும் கிடையாது, அது ஒரு மாதிரி ரஸ்ட் கலர் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற சாரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரஸ்ட் டிக் அண்ட் விண்டேஜ் லுக் கொடுக்குற ஒரு சாரி வந்து வேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அடிக்கிற கோல்டில் வந்து யூஸ் பண்ணாமல் அதே மாதிரி ரஸ்டிக்காக இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு காப்பர் ஃபினிஷ் வர்ற மாதிரியான ஆக்சசரிஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவசியம். அதே மாதிரி இப்போ நான் இதில் வந்து பீட்ஸ் வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் கூட வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆகுங்க. எப்படி எல்லா காஸ்ட்யூம்ஸ்க்குமே வந்து கோல்டு தான் வேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இங்கே இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சிங் மேட்சிங்காக தான் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே இங்கே இன்னுமே இருந்துட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிறது நல்லது. இப்போ வந்து இந்த பீட்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணியிருக்கிற அந்த சாரிக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்குதோ, என்ன பேஸ் அந்த காஸ்ட்யூம்க்கு இருக்கோ அதே பேஸில் நீங்கள் என்ன வேணால் வேர் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி கிளிப்பிங்கில் நான் காமிச்ச மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம வாட்ச் இல்லாமல் இல்லை சில ஆக்சசரிஸ் இல்லாமல் இருக்கிறதும் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் இயர் ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய நெக் பீஸ்லாம் வந்து போடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த இயர் ரிங்ஸ் அண்ட் நெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கிறிஸ்டல் பீட்ஸில் வந்து பீட்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஜுவல்லரி வந்து டிசைன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான பீட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஹைதராபாத் அந்த மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அகமதாபாத்திலலாம் லால் தர்வாஜா மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி நீங்களே செஞ்சுக்கிட்டாலும் நல்லது. இப்போ இந்த இது வந்து பூனம் சாரி தான். இதே மாதிரி நம்ம வந்து கார்டன் சாரீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ஒரு நெக் பீஸ் வந்து நம்ம போடலாம். இந்த சாரீக்கு வந்து அதே ப்ரௌன் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் போடாமல் கான்ட்ராஸ்ட்டாக அதில் இருக்கிற ஃப்ளவருக்கு மேட்சாக ப்ளூ கலரில் ப்ளவுஸ் போடுறப்ப உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அந்த ப்ளூக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான இயர் ரிங்ஸும் நெக் பீஸும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம பூனம் அண்ட் ஜார்ஜட் சாரீஸ் வந்து நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி தலை வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா வாரி பின்னல்லாம் போட்டோம் அந்த மாதிரின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் கொடுக்கும். இதுவே வந்து நம்ம மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சிங்கிள் ப்ளீட் விட்டுட்டு எய்தர் நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பெரிய கொண்டை ஒன்றும் போட்டுக்கலாம், மெஸ்ஸி பன் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு அது இதே காஸ்ட்யூம் டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். மேபி இன் ஃபியூச்சர் வீடியோஸ் நான் இதே காஸ்ட்யூம் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பூனம் சாரீஸ்க்கும் ஜார்ஜட் சாரீஸ்க்கும் வந்து உங்களுக்கு டோட்டலாக நமக்கு எப்படி லுக்கை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அந்த காஸ்ட்யூமில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் டூ மச் ட்ரெடிஷ்னலாகவும் காமிச்சிக்கலாம், அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் ரொம்ப மாடர்னாகவும் வந்து நம்ம காமிச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. இப்போ இந்த சாரியில் நான் டோட்டலாக வெஸ்டர்ன் லுக் வேணும்னு பிளான் பண்ணதுனால ஒரு சோக்கர் மட்டும் பெருசாக வேர் பண்ணியிருக்கிறேன். குட்டியாக தான் நான் வந்து ஜிம்க்கு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாரியும் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஜார்ஜட் மெட்டீரியல் தான், ஆனால் இதுவும் டிசைனர் கேட்டகரியில் வரும். பட் மெட்டீரியல் என்னவோ ஜார்ஜட் தான். ஸோ இதை வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸில் வந்து ஸ்டைல் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஆக்சசரிஸ் வந்து இதில் நான் எதுவுமே மாற்றலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பெரிய நெக் பீஸும் இந்த பெரிய இயர்ரிங்ஸும் தான் வந்து அதோடய செட்டாக. ஸோ அதை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் பேங்கிள் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காப்பர்
ஃபினிஷில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேங்கிள் வந்து ரொம்ப போடாமல் ஒன்றே ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு மட்டும் இது போட்டுக்கலாம். ஏன்னா என்ன ஒரு ரூல்னால், நம்ம வந்து இயர்ரிங்ஸ் அண்ட் நெக் பீஸ்லாம் ரொம்ப ஹெவியாக போடுறப்ப பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்று ரெண்டு வந்து நம்ம வந்து கம்மியாக பண்ணுறது தான் நல்லது. இன்ஃபேக்ட் இதிலேயே வந்து இன்னொரு லுக்கில் நான் வந்து டோட்டலாக நெக் பீஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ ஃப்ரீ ஹேர் நீங்கள் கொடுக்குறப்ப இதோட லுக் வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மெஸ்ஸி பன் இல்லை வந்து ஹை பன்ஸ் வந்து போடுறப்ப எப்போவுமே வந்து நெக்கை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா ஹைபன் நம்ம போடுறப்ப நம்மளோட காது தான் வந்து ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரியும். ஸோ அதனால் அதை வந்து நல்லா பெரிய இயர்ரிங்ஸ் கொடுத்துட்டு நெக்கை வந்து எந்த அளவுக்கு பிளைனாக கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி பிளைனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் ஹவுஸ் ட்ரெஸ் லுக் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாடர்னான ஒரு லுக் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் வந்து வேர் பண்ணுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஜார்ஜட் சாரீ தானே அப்படின்னு நினச்சிட்டு பூலாம் வச்சுட்டு ரொம்ப டோட்டலாக ஒரு சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து சூட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் மாடர்னாக ட்ரை பண்ணுறது நல்லது. இந்த மாதிரியான உங்களுக்கு டிசைனர் ஒர்க்லாம் வந்து அதில் கொஞ்சம் வர்றப்ப, அது லேஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டோன் ஒர்க்காக இருந்தாலும் சரி. இன்னொரு தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா, டிசைனர் சாரீக்கு வந்து பட்டு ப்ளவுஸ் போடுறது, பட்டு சாரீக்கு வந்து ஜார்ஜெட்டில் ப்ளவுஸ் பண்ணுறது, அந்த தப்பு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவும் வந்து நார்மலான சாரீ தான். பொதுவாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சாரீ வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறப்ப அது வந்து நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, அது வந்து நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக காமிச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு எண்ணம். நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் எப்படி இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பட்டு சாரீஸ்லாம் கட்டிட்டு வெளியங்கன்னா வெளில போனோன்னா எப்படா வீட்டுக்கு வந்து கழட்டி போடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பட் இந்த மாதிரியான சாஃப்ட் சில்க் சாரீஸ், சாஃப்ட் மெட்டீரியல் சாரீஸில் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால நம்ம அதை வேர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம இருக்க வேண்டியது முக்கியம். குறிப்பாக ரொம்ப நேரம் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறீங்க, ஸ்கூலுக்கோ எங்கன்னா காலேஜ்க்கோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான சமயத்தில் சாரீ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நிறைய பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் போடல. வாட்ச் வந்து இந்த மாதிரியான மெட்டீரியல் சாரீ நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஹேர் கொடுக்குறப்ப கண்டிப்பாக முக்கியங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ச் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நெக் பீஸ் வந்து நானே டிசைன் பண்ணது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஜிம்காவை வந்து நான் டாலராக இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இயர்ரிங்ஸும் வந்து ஜிம்கா தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெக் பீஸில் வந்து இந்த மாதிரி ஜிம்கா டாலர் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான சாரீஸில் நீங்கள் வந்து சிங்கிள் ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து சாரீ வேர் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி சாரீ நீங்கள் வேர் பண்ணுறப்பவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக போகாமல் பூலாம் வச்சுட்டு ஜடையெல்லாம் போட்டு அந்த மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் மாடர்னான லுக் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது, கலர் காம்பினேஷன் வந்து சூஸ் பண்ணுறது இங்கே நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்வா கலர் தான் அதில் வந்து மெயினாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி அக்வா க்ரீன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப அதுக்கு ஜஸ்ட் கான்ட்ராஸ்டாக சம்மந்தமே இல்லாத மாதிரியான கலர்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இல்லை, நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. லிமிட்டான கலர்ஸ் இருக்கிறது தான் வந்து எப்போவுமே நல்லது. சாரீ வந்து அப்போ தான் உங்களுக்கு அது அழகாக காமிக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடர்னான ஒரு லுக் வேணும், இந்த மாதிரி சிங்கிள் ப்ளீட்ஸ் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாடர்னாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபுல் சாரீக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கஜ கஜன்னு இல்லாமல் பிளைன் சாரீக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணி, இந்த சாரீக்குமே வந்து பீட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஏன் பீட்ஸ் உங்களுக்கு காமிக்கலன்னா, நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க நெக் பீஸ் வந்து ஆக்சுவலாக பீட்ஸ் தான். பட் அதற்கான டாலர் மட்டும்தான் வந்து ஜிம்காவில் ஒரு பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்குறேன். இன்னொன்று, இதுக்கும் அதே ரூல் தான், நம்ம ப்ளூனா ப்ளூ தான் ஃபுல்லாக அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சாரியோட டோட்டல் ஃபீல் என்ன வருது உங்களுக்கு, வந்து அது ஏர்த் ஃபீல் கொடுக்குதா இல்லை வந்து ஒரு வாட்டர் ஃபீல் கொடுக்குதா, அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு ஓவராலாக உங்களுக்கு பார்க்குறப்ப எல்லா டிசைன் ஆஸ்பெக்ட்ஸுமே அதில் வந்து கோஆர்டினேட்
பண்ணிட்டு ஆகணுங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து எப்போவாவது தான் போவோம், யாரா பத்திரிக்கை வைப்பாங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் ஆனால் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ்க்கோ இல்லை வேலைக்கோ வந்து தொடர்ந்து நம்ம டெய்லி ரொட்டீன் வந்து அது போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பொதுவாக நம்ம விரும்புகிறது இந்த மாதிரியான சாஃப்டான சாரீஸ் தான். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த டாபிக் எடுத்தேன். ஸோ நாலே நாலு சாரீஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் ஹேர் டூஸ் வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணுறப்ப அது டோட்டலாகவே அது வேறு லுக் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஒரே சாரியில் வேறு வேறு ஹேர் டூஸும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கிட்ட பேசி என் டேக் கேர்.